வணக்கம் நண்பர்களே தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பேர் நம்பிக்கை கண்ணு இந்த சேனலில் வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை நிச்சயமாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள் இன்றைக்கி நாம் எதை பற்றிங்க பேச போகிறோம் நிறைய என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னோட பொறுமையை எல்லாருமே சோதிக்கிறாங்க இது எப்படி கையாள்றது என்னோட பொறுமையை சோதிக்கிறாங்கள்ல அவங்கள நான் எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இந்த வீடியோவில் அதற்கான பதிலை நான் சொல்ல போகின்றேன் எனவே இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிள் பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க பொறுமையை சோதிப்பவர்களை என்ன செய்வது இப்ப பசங்கள்லாம் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல ஸ்கூல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு படிப்படியாக எக்ஸாம் எழுதுறாங்களே எக்ஸாம்னா டெஸ்ட் டெஸ்ட்னால் சோதனை அவங்கள அவங்களின் அறிவை சோதிக்கிறாங்க அவங்களோட மூளையை சோதிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த திறமை இருக்கின்றதா அப்படின்னு சோதிக்கிறாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அந்த சோதனை நடைபெறுகின்றது அதில் அவங்க பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க அப்படியே படிப்படி படிப்படியாக டென்த்தில் பாஸ் ஆகுறாங்கன்னு வைங்களேன் டென்த்தில் பாஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க மீண்டும் நைன்த்துக்கான பரீட்சை அவங்களுக்கு கிடையாது இல்லை எயித்து ஸ்டாண்டர்டுக்கான பரீட்சை அவங்களுக்கு கிடையாது இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான பரீட்சை அவங்களுக்கு கிடையாது ஏன்னா ஏற்கனவே அதில் அவங்க தேர்ச்சி பெற்று விட்டார்கள் பாஸ் ஆயிட்டாங்க இனிமே அவங்க அடுத்த கட்ட எக்ஸாம் டென்த்துக்கு அப்புறம் லெவன்த்து லெவன்த்துக்கு அப்புறம் டுவெல்த்து அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும் சரிங்களா ஆனால் ஒன்றில் நம்ம பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா மீண்டும் அந்த சோதனை அந்த பரீட்சை நமக்கு கிடையாது நம்மளுக்கு வைக்க மாட்டாங்க இதே மாதிரிதாங்க பொறுமையையும் கையாள வேண்டும் என்னோட பொறுமையை சோதிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல கரெக்ட் உங்களோட பொறுமையை அவங்க சோதிக்கிறாங்க உங்களின் பொறுமைக்கு ஒரு பரீட்சை வைக்கின்றார்கள் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க இந்த பரீட்சையில பாஸ் ஆகுற வரைக்கும் இந்த சோதனையும் நடைபெற்று தான் இருக்கும் இந்த உலகத்துல ஒரு அறுநூத்தி கோடி பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் எல்லாருமே நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பேச மாட்டாங்க எல்லாருமே உங்களை பாராட்டி கொண்டு இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகம் ஒவ்வொரு மாதிரி அவங்க பேசுவாங்க ஒவ்வொரு மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்க எப்போ உங்களை காயப்படுத்துவாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது இன்னொன்னு அவங்க பேசுகிற பேச்சு உங்களை காயப்படுத்தும்ன்றதும் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க வேற உலகம் நீங்க வேற உலகம் எல்லாரையும் உங்களால மாற்ற முடியாது எனவே இந்த பரீட்சையில நீங்க தான் பாஸ் ஆகணும் பொறுமையை சோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல அந்த சோதனையில பாஸ் ஆவது எப்படி பாஸ் ஆனாதான் இதிலிருந்து விடுதலை இப்போ பொறுமையை சோதிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த கோபம் கொழுந்து விட்டு எரிகின்றது உங்களுக்குள்ள சில எண்ணங்கள் வருகின்றது உங்களுக்குள்ள சில உணர்வுகள் வருகின்றது யாராவது அவங்க பொறுமையை சோதிச்சாங்கன்னா உடனே கத்திடுவாங்க திட்டிடுவாங்க அதை கட்டுப்படுத்த முடியல அவங்கள மீறிய ஒன்று அவங்களுக்குள்ள செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அவங்களோட எண்ணங்களும் உணர்வுகளும் அவங்கள மீறி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அவங்க கட்டுப்பாட்டிலே அவங்க இல்லை முழுமையாக வேற ஏதோ ஒன்று அவங்கள எடுத்து கொண்டுது அவங்கள ஆக்கிரமித்து கொண்டது இதை தான் நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் உங்களின் கட்டுப்பாட்டில் அப்போது இல்லை அந்த சோதனையில் முழுமையாக நீங்கள் தோற்று போறீங்க பொறுமையை சோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அந்த சோதனையில் முழுமையாக தோற்றுடுறீங்க போன வாரம் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் மெசேஜ் அனுப்புனார் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் பாசிட்டிவா இருக்கேன் ஆனால் எல்லாருமே என்னோட பொறுமையை சோதிக்கிறாங்களே அப்படின்னு அவர் கேட்டாரு நான் ஒன்று பதில் சொன்னேன் நீங்க பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்க பொறுமையை யாரும் சோதிக்க மாட்டாங்கன்னு நான் எங்கேயாவது சொல்லியிருக்கேன் நான் இல்லை பொறுமையை சோதித்து தான் இருப்பார்கள் அந்த பொறுமை சோதனை செய்வதில் நீங்க ஜெயிக்கணும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் யாராவது நம்மளுக்கு எதிராக பேசும்போது யாராவது நம்மை காயப்படுத்துகிற மாதிரி பேசும்போது நமக்குள்ள என்ன நடக்குது ஏன் நம்முடைய கட்டுப்பாட்டை நாம் இழக்கின்றோம் நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் நமக்கு எதிராக ஏன் செயல்படுகின்றது இதையெல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ந்து இந்த சோதனையில் நீங்க ஜெயிக்கணும் சரி இந்த சோதனையில் ஜெயிச்சுட்டா யாருமே உங்க பொறுமையை சோதிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோதிப்பாங்க ஆனா அது ஒரு சோதனையாகவே உங்களுக்கு இருக்காது அதை ஒரு பொருட்டாகவே நீங்க எடுத்துக்க மாட்டீங்க அதை கண்டுக்கவே மாட்டீங்க அதுல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க இதுக்கு மேல அது உங்களுக்கு ஒரு சோதனையாகவே தெரியாது சரிங்களா சோதனையில பாஸ் ஆகிற வரைக்கும் தான் அது ஒரு சோதனை அது வரைக்கும் தான் அது உங்களோட பொறுமையை சோதிக்கும் அந்த சோதனையில தேர்ச்சி அடைஞ்சிட்டதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு சோதனையே கிடையாது அது உங்களுக்கு ஒரு எக்ஸாமே கிடையாது அது உங்களுக்கு ஒரு டெஸ்டே கிடையாது அது ஒரு பெரிய விஷயமாகவே உங்களுக்கு தெரியாது அதை நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க உங்களோட நேரத்தையும் சக்தியையும் அதை பத்தி யோசிச்சு நீங்க வீணடிக்கவே மாட்டீங்க அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இம்பாக்டை உருவாக்காது உங்களின் எண்ணங்களிலும் உணர்வுகளிலும் ஒரு சிறு ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஒரு சிறு சலனத்தையும் ஏற்படுத்தாது அது உங்களை ஒண்ணுமே பண்ணாது அந்த ஒரு மனநிலையை தான் நீங்கள் அடைய வேண்டும் உணர்வுகளையும் எண்ணங்களையும் நாம் எப்படி சரி செய்வது நம் கட்டுப்பாட்டை மீறி நாம் சில சமயங்கள்ல போறோமே இந்த நேரத்திலையும் நாம் நம் கட்டுப்பாட்டில் இருப்பது எப்படி நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது எப்படி இதை நோக்கித்தான் நீங்கள் நகர வேண்டும் யாராவது உங்க பொறுமையை சோதித்தாங்கன்னா அந்த சோதனையில நீங்க ஆக மாட்டீங்க அந்த சோதனையில் நீங்கள் தோல்வி அடைய மாட்டீங்க வெற்றி அடைவீர்கள் அதுக்கப்புறம் அந்த சோதனை உங்களுக்கு ஒரு சோதனையாகவே தெரியாது சரிங்களா இப்போ கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன் யாராவது உங்களோட பொறுமையை சோதிக்கும்போது போது அதை நீங்க எப்படி எதிர்கொள்கிறீங்க அதை நீங்க எப்படி கையாள்றீங்க அங்க நீங்க வந்து உங்களோட கட்டுப்பாட்டை இழக்கின்றீர்களா இல்லை உங்களோட கட்டுப்பாட்டுல நீங்க இருக்கீங்களா எப்படி இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க இந்த சோதனையிலருந்து எப்படி நீங்கள் வெளியில் வரீங்க இதை நீங்கள் பதிவு பண்ணுங்க இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க நீங்கள் ஃபேஸ்புக் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க ஸ்க்ரீனில் லிங்க்கு தெரியும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்